இஃப்தாருக்கு என்ன சமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதனால தான் ஒரு மலேசியன் டிஷ்ஷோட உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். வேற எதுவும் இல்லை, அயாம் புங்கு கந்தன். இது வந்து சிக்கனில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஆனால் நான் சைவமாக எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தோம்னா, புங்கு கந்தன்னா என்னன்னு கேட்பீங்க. அதோ இப்போ நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன்ல, இதுக்கு பேர் தான் இங்கே புங்கு கந்தன். இங்கிலீஷில் வந்து ஜிஞ்சர் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மலேசியாவில் ரொம்ப ஈஸியாக நிறைய இடத்துல கிடைக்கும். இது ஒரு சில மலேசியன் குயிசின்ல சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரேக்ரண்ட் ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஆக்சுவலி இந்தியாவில் இல்லை மற்ற ஊர்லெலாம் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்னு சொன்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார். அட்லீஸ்ட் இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்குவேன் ஒன்றும் உலகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து பூங்க கந்தான்ற இந்த ஒரு ஜிஞ்சர் டார்ச் வந்து ஈஸிலி கிடைக்கும் அப்படின்ட்டு. இதை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம மசாலா, அதாவது வந்து பூண்டு, வெங்காயம், அப்புறம் வந்து ரெட் சில்லி, இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அம்மியில் இதை வந்து வச்சு அரைக்க போகிறோம். இல்லை நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ணி அரைக்கிறதாலும் தாராளமாக செய்யலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மெயினாக அந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம். ஸோ இந்த டிஷ் வந்து சிக்கனில் தான் மெயின்லி செய்வாங்க. ஆனால் நான் வந்து ஹெரிசியம் மஷ்ரூம் இல்லைன்னா லயன்ஸ் மேன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலாயில் வந்து சின்னவான் கோபிஸ் பூங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மஷ்ரூம், இந்த மஷ்ரூமில் தான் வந்து இந்த டிஷ் செய்ய போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ஒயஸ்டர் சாஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் சோய் சாஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பூங்க கந்தான் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்னா அதுவும் இதோட கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட வேண்டியதான். அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இதில் கோஆப்ரேட் பண்ணி மேரினேட் பண்ணிட்டோன்ட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு போயிட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம முன்னெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா, அதாவது வெங்காயம், பூண்டு, அப்புறம் மிளகாய், இது எல்லாத்தையும் வந்து அம்மிக்கல்ல போட்டு நல்லா அரைக்க வேண்டிதான். புரியுது, இந்த காலத்தில் யாரும் அம்மிக்கல்ல இதெல்லாம் அரைச்சி மசாலா செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் சிட்டியில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் ஆக்சுவலி செய்ய மாட்டேன். ஆனால் அந்த ரமடான் மாதம் வந்துட்டாலே கிராமத்து சைட்டு போயிட்டு கிராமத்தோட கிராமமாக வாழ்கிற அந்த சுகமே தனிங்க. அதோ மலேசியன் கிராமம் எப்படி இருக்கும், எப்படி இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து என்னோடய மெயின் பேஜ், அதாவது வந்து மலாய் மொழியில் பேசி வீடியோ செய்கிற ஒரு பேஜ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஃபுல் வெர்ஷனில் ஒரு கிராமத்து செட்டிங்கில் மலேசியன் வில்லேஜ் குக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள். நீங்களே அசந்து போவீங்க. மலேசியாவில் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்குதா, இவ்வளோ ஒரு மலேசியாவோட கிராமம் எப்படி இருக்குது, எங்களோட கிராமத்தோட பியூட்டியை நீங்கள் என்னோட இந்த 30-day ரெசிபீஸில் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த அயாம் புங்க கந்தன் வீகன் வெர்ஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சோன்னே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி வாசனையாகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஸ்லோலி நீங்கள் வதக்குனீங்கன்னா அதோட டிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு தூக்கி கொடுக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் தான் வதக்கிக்கிட்டே இருந்தேன். நான் கறி அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த நெருப்பு வேகத்தில் கொஞ்ச நேரத்துலேயே இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கலர் வந்து எனக்கு ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஆக்சுவலி அரைக்கும் போது அந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் பட்டை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு ஒன்றும் நல்லா டார்க்காக கிடச்சிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு, சீனி, அப்புறம் கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். என்னது டிஷ்ஷில் சீனி ஆட் பண்ணுறேனான்னு ஆச்சரியமாக பார்க்காதீங்க. மலேசியன் ஃபுட் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் உரப்பு, புளிப்பு, இனிப்பு இதெல்லாம் கலந்து தான் இருக்கும். ஸோ நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூமும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் வெல் பண்ண வேண்டியதான். இது நல்லா வதக்கி ஒரு ட்ராய் லெவல் வந்தோடனே ஆக்சுவலி அப்படியே கூட சாப்பிடலாம். பட் நான் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து ஒரு சில பேர் கொஞ்சம் குழம்பாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தமாரி லெவலில் நீங்கள் எடுக்கலாம். பட் நான் எதனால் தண்ணி ஊற்றுனேன்னா அந்த மசாலாலாம் மஷ்ரூமில் ஒன்றும் டீப்பாக அப்சார்ப்டாக ஆகணுன்றதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுனேன். ஸோ இது நல்லா சுண்டி வர கட்டத்தில் வந்து நம்ம ஒன்றும் கொஞ்சம் புங்கு கந்தான் ஆட் பண்ணணும். புங்கு கந்தான் ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர், கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம்ல, சமைக்கும் போது ஆட் பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம்ல, அதே லாஜிக் சென்ஸ் தாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணும் போது அதோட அந்த அரோமா ஒரு ஹோல் வீடே இருக்கும். இஃப்தாருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் உங்கள் ஊரில் புங்க கந்தன் கிடைக்குமோ என்னமோ தெரியல, கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.